இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பொதுவாக ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும், நிறைய தடங்கள் திருஷ்டிகள்லாம் இருக்கும் இல்லையா. அந்த கிரக திருஷ்டி, கிரகனா வீடு, வீட்டு திருஷ்டி, வாகன திருஷ்டி போகிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழகாக குங்குமத்தில் நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க. நட்சத்திர கோலம் எங்கே போடலாம், சுவாமி படத்திற்கு கீழேயே போடலாம். எனக்கு சுவாமி படமெல்லாம் இல்லை, ஒரு சின்ன அலமாரியல் தான் வச்சுட்டுருக்கேன். அதற்கு கீழே ஒரு தீபத்தை ஏற்றி அழகாக நட்சத்திர கோல தீபம் போடுங்க. ஒரு வெத்தலையை வச்சுக்கோங்க, அந்த வெத்தலையில் கொஞ்சோண்டு மஞ்சளை மஞ்சளை வந்து உருண்டை பிடிச்சி பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் வச்சு, ரெண்டு அருகம்புள்ள அர்ச்சனை பண்ணி, ரெண்டு கல்கண்டு வச்சு தனியாக நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் எழுமச்சம்பழத்தை வச்சு அது சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. துர்காம்பாளை மனசார வேண்டிக்கணும். ஓம் தும் துர்கா எனமக, ஓம் தும் துர்கா எனமக, அப்படி குங்குமம் மஞ்சள்னால அந்த எழுமச்சம்பழத்து மேலே அர்ச்சனை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணணும். அந்த வெத்தலையின் மேலில் தான் நீங்கள் எலுமிச்சம்பழம் வச்சுருப்பேன். வெத்தலையுடைய நுனி கிழக்கில் வடக்க பார்த்துருக்கணும். அப்படி அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். எந்த காலத்தில் இதை பண்ணிக்கணும் அப்படின்னா, சந்தி வேலை முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது சாயந்தரம் ஒரு 8 மணி 9 மணி இது போன்ற நேரங்கள்லாம் ஆரம்பிச்சுக்கிறது நல்ல பலன். அப்படி தினந்தோறும் பண்ணிக்கிறது, அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை நீங்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். துர்காம்பாளை மனசார வேண்டிண்டு, துர்கையை மனசார 108 முறை நான் சொன்ன நாமத்தை சொல்லி மனதார வேண்டிண்டு, அதுக்கப்புறம் அதே கல்கண்டு வேறு ஏதாவது கல்கண்டை நைவேத்தியம் பண்ணிவிட்டு தீபாராதனை அந்த தீபத்துக்கும் அந்த எலுமிச்சம்பழத்துக்கும் காமிச்சிட்டு மனதார வேண்டிண்டு அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கணும். குழந்தைகளுக்கு இட்டு விடுங்க, உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி திண்ணையில் இட்டு விடுங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, கார் இருந்தால் இந்த காரினுடைய இதுக்கு வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டினுடைய சுவாமி படத்துக்கிட்ட பாதத்தில் வச்சுடலாம். இல்லை நாங்கள் அடுத்து ஜூஸாக போட்டு எல்லாத்தையும் குடிச்சு, தாராளமாக ஜூஸாக போட்டு குடிச்சுடலாம். இல்லை நீங்கள் எலுமிச்சம்பழ சாதமாக பண்ணி சாப்பிட்லாம். இல்லை அறுத்து குங்குமத்தை தடவி வாசலில் வச்சுக்கலாம். இது கிரக திருஷ்டி, வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி, வாகன திருஷ்டி. இந்த திருஷ்டிகள் போகிறதுக்கு, அசுப திருஷ்டி போகிறதுக்கு, அசுப திருஷ்டி போகிறதுக்கு உண்டான இந்த அற்புதமான வழிபாடு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம், ரொம்ப விசேஷகரமான பலன்களை நம்ம சொன்னோம். டெய்லி அந்த குங்குமத்தையும் நெற்றியில் இட்டுக்கலாம், அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இன்றைக்கி சொன்ன இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் கிரக வாகன அசுப திருஷ்டி போகிறதுக்கு உண்டான அற்புதமான பலன்களை பற்றி நம்ம சொன்னோம். இந்த தேவியை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், துர்கையை வேண்டினோம்னா எல்லா காரியங்களும் வெற்றியாகும் இல்லையா. சரி, இந்த மாதம் வரக்கூடிய 23/7/2021 நம்ம பௌர்ணமி வருது. பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பாக துர்கா சப்தசதி பாராயணம் நம்ம பண்ணுறோம். இந்த வாட்டி அஷ்டலக்ஷ்மியினுடைய லக்ஷ்மி பூஜையோட இந்த இதை ஆரம்பிக்கிறது. இந்த லக்ஷ்மி ஜபத்தோட இதை சேர்த்து பண்ணுறோம். விசேஷ பிரார்த்தனையாக லக்ஷ்மி ஜபம், அஷ்டலக்ஷ்மி ஜபத்தை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அஷ்டலக்ஷ்மியுடைய அஷ்டோத்திரம், அஷ்டலக்ஷ்மியினுடைய சஹசிரநாமத்தோடு நம்ம இதை வந்து பண்ண போகிறோம். ஆக இதில் பங்கேற்கணும்னு நினைக்கக்கூடியவா, என்னுடைய பேர், நான் இந்த பூஜையில் நானும் ஒரு பங்கேற்கணும் சார், நானும் ஒரு உபயதாரராக மாறணும்னு நினைக்கிறவா, 7397394829 இதில் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய பெயர், நட்சத்திரங்கள், மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்க நாமும் பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.